கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் பாதிப்பிலிருந்து விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்று பிரிட்டனிலும் வேகமாக பரவி வருகிறது அந்நாட்டில் இதுவரை சுமார் இரண்டாயிரம் பேருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டில் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையில் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கும் கொரோனா தொற்று கடந்த மாதம் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அவர் தன்னைத்தானே பத்து நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொண்டார் இந்நிலையில் நேற்று முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரது உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் போரிஸ் ஜான்சன் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் அவர் தற்போது சாதாரண பிரிவிலிருந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போரிஸ் ஜான்சனின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கையாகவே அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் எனவும் அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்படவில்லை என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன போரிஸ் ஜான்சனுக்கு வென்டிலேட்டர் பொருத்தப்படவில்லை என்றும் ஆக்ஸிஜன் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் கூறியுள்ளன போரிஸ் ஜான்சன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் பிரதமரின் பொறுப்புகளை கவனித்து வருகிறார் இதனிடையே போரிஸ் ஜான்சன் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளனர் போரிஸ் ஜான்சன் முழு உடல் நலத்துடன் மருத்துவமனையிலிருந்து விரைவில் திரும்புவார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பதிவில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்